பார்த்தே அனுபவம் தாருமே, பின் மாரியாவியை ஊற்றுமே. கேப்போமா, பெந்தேகொஸ்தே அனுபவம் தாருமே, பின் மாரியாவியை ஊற்றுமே. கரங்களை தடி, மேலான வல்லமை, மேலான தரிசன, மேலான வரங்களை தாருமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட போதாது மீண்டும், என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட மாவியை ஊற்றுமே. நம்மளோடு உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் ஒரு அக்கினி ஜுவாலையை உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பில்டிங் சுத்தி தேவ அக்கினி சுழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கண் எரிச்சல்கள், அநேக மாந்திரிக தகடுகள் ஒவ்வொன்றாய் எரிந்து சாம்பலாய் உள்ள நரகத்துக்குள்ள உழுந்து கொண்டிருக்கிறது. உன்னை சுத்தி ஒரு அக்கினி எரிவதை உணர முடியும். உன் வலது பக்கத்துல தேவன் நிற்பதை உணர முடியும். உன்னை சுத்தி ஒரு அக்கினி, உன்னை சுத்தி ஒரு அக்கினி, வலது பக்கம் மட்டும் ஒரு சில்லுன்னு ஒரு கூலிங்காக ஒரு வல்லமை உன்னை தொட்டு கொண்டிருக்கு. தரா தரா சதலி திருமா பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அன்னிய பாஷையோடு கர்த்தர் கொடுத்த வல்லமையோடு சொல்லுங்க. அப்படியே உங்க கரங்களை இருதயத்தில் வைத்துக் கொண்டு உன் வலது கை வானத்துக்கு நேரம் உயர்த்தி நம்ம தெய்வ தூதரோட நம்ம உலாவி நம்ம துதிக்க போறோம். நம்ம துதிக்கும் பொழுது இந்த இடத்துல அநேக தெய்வ தூதர் உலாவிக் கொண்டிருக்கிறாங்க. ஆம, நீ பாடுற பாடல் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரியமா இருந்து ஒவ்வொரு பாடலுக்கே ஏற்ற உன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வரி கேட்ட தெய்வ தூதலை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்காங்க. இங்க பாடுற நாங்க, ஸ்டேஜ்ல பாடுற நாங்க, உன் நாவுகள் இருந்து புறப்படுகிற அந்த ஆராதனை கர்த்தர் பிரியப்படுகிற, உன்னை மகிமைப்படுத்தவே கர்த்தர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களே. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவினில் வசித்திடும் விரும்பிடும் தெய்வம் தேவன் நம்மளோட வசிப்பதற்கு பிரியமா இருக்கிறார். ஆதாம் ஏவாளை படைத்துட்டு அவருக்கு வேற எந்த நினைப்பும் இல்லை. ஒவ்வொரு வேளையும் அவன் பிள்ளைய தேடி தேடி வந்து பேசிக்கொண்டிருந்த, ஆனா நம்ம செய்த பாவத்தின் நிமித்தமாக அவருக்கு அந்த சிங்காசனத்தை காட்டிலும் உன் இருதய என்ற பலிப்பிடம் அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். உன் இருதயத்தில் அந்த இடது கை வைத்துக் கொண்டு உன் வலது கை உயர்த்தி சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். உமக்கு சிங்காசனம் மமைத்திட உம்மை துதிக்கிறோம். கண்களை மூடி பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவை. உமக்கு சிங்காசனம் அமைத்திட இந்த இருதயத்துல வாருங்க கேளுங்க, துதிக்கிறோம் இயேசுவை. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவை. எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். மனிதர்கள் மாத்தியில் உன்னோடு பிரவேசிக்க, உன் குடும்பத்துல உன்னோடு இருக்க, அது கூட சிறிதா இருக்கலாம், உன் கூடவே வசிக்க ஆசைப்படுகிற மகனே மகளே,
உன் பாவத்தை விட்டு திரும்பி வரமாட்டாயா. உமக்கு சிங்காசன அமைத்திட கரங்களை இருத்தல வைத்துக் கொண்டு நான் இங்க வைக்க போற ஆண்டவரே சொல்லுங்க. இயேசுவை பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். இயேசுவை மீண்டும் ஒரு வாட்டி உமக்கு சிங்காசன அமைத்திட இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். இயேசுவை எங்கள் மாட்டியில் மரங்களை உயர்த்தி அசைத்து எங்களோடு என்று வாசம் செய்யும் சொல்லுங்கள. எங்கள் மாட்டியில் வல்லமை உன தொட்டுக் கொண்டிருக்கு மகளே, இரு கரங்களை உயர்த்தி அசைத்து என்றும் வாசம் செய்யும். எங்கள் மாட்டியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். மீண்டும் ஒரு வாட்டி எங்கள் நீங்க மட்டும் எங்களோடு என்று வாசம் செய்யும். உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறார் மகனே, உன் வியாதிகள் மறைமுகமாயிருக்கிற உன் வியாதியை கர்த்தர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எல்லா ரத்த போக்குக்கு நேரம் அது வல்லம் இறங்கி கொண்டிருக்கு. சத்ருவின் தலையை கர்த்தர் உடை தருகிறார். இது வல்லம் இறங்கி கொண்டிருக்கு. இது வல்லமை பெற்றுக்கொள். அந்த அபிஷேகம் உன்னை தாக்கி கொண்டிருக்கு. அப்பாஹாய நிரப்புங்க கேளுங்க. இந்த இருதயத்தை நான் உமா காய் கொடுக்கிறான் சொல்லுங்க. இந்த அன்பை நான் மத்த மனிதருக்கு செலுத்தின நான் தோற்று போன. இனி ஆண்டவரே என் இருதயத்தை நான் உமாய் காய நான் கொடுக்கிறேன் சொல்லுங்க. எங்கள் மாத்தியில் உலாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். அப்பா எங்க மத்தியில் இறங்க ஆண்டவரே. மாத்தியில் நாங்கள் எவ்வளவு பெரிய பாவிகள், எங்களையும் கனப்படுத்துகிறீர்கள் ஆண்டவரே. வாசம் செய்யும் உமக்கு சிங்காசன அமைத்திட இந்த இருதயத்தில் உம்மை தொழுகிறோம். இயேசுவை அப்பா அதே வல்லம் அறங்கட்டும் அத்துடனே உம்மை உன கனமாய் நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உன்னை மகிமே உன்னை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கேன். ஆனா உன் வாயிலிருந்து வர வார்த்தைகள் பொய் நாவுகள் கத்தரனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உம்மை எந்த கண்மலையானவர் என்னை காக்கும் தெய்வம் நீரே சொல்லுமா. எந்த கண்மலையானவர் வல்ல மறங்கிட்டு மாண்டவர்கள் வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு கரங்களை தட்டி வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கே உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே தேவ வல்லமை உன்னை தொட்டுக் கொண்டிருக்க மகனே. உன்னை கைவிட தேவன் உன்னை அழைக்கல. ஓ சொல்லுமா ஆராதனை உமக்கே சகோதரியே தேவன் உன்னை தொட்டுக் கொண்டிருக்கிறார்.
கர்த்தரை தொட்டு கொண்டிருக்கிற அடையாளம் உன் முதுகு வலி நடுகு முதுகு பெயின் கர்த்தர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஓ ரஷா தலது உன் மரண கட்டை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். மரண நினைப்போடு வந்திருக்கிற நீ மறித்து போலாம் நினைச்சு கொண்டிருக்க இன்னும் சிறு காலத்துல நான் வாழ்ந்துட்டு செத்து போயிட போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை மறிப்பதற்கு உன்னை அழைக்கல, இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்காக இந்த தேசத்தை ஆளுவதற்காக உன்னை படைத்திருக்கிறேன். நீ தோற்று போன ஜாதி அல்ல, நீ எழும்பி பிரகாசிக்கிற ஜாதி. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே சொல்லுங்களேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு பத்தரசாதலி தரமா நேரங்களில் உந்தன் கீரோபை தந்தி இறையா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கீரோபை தந்தி இறையா. எத்தனை பேர் சொல்ல முடியும் பயமில்லையே? வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. ஒவ்வொரு சத்திரை கத்த நிர்மலமாய் கொண்டிருக்கிறீங்க. ஒவ்வொரு சர்வத்தின் ஆவிகளையும் கத்தர் அதம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் வறுமையை கத்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உன் துன்பத்தை கொடுக்கிற உன் சத்துருக்கு முன்பாக வல்லம் இறங்கி கொண்டிருக்க இப்பொழுது ஒவ்வொரு கட்டிலும் கத்த உழைத்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கோள் வல்லமய பொழிந்திடும் வல்லமை, பாவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை பொழுந்திடும். உன் இடது கை வலிய கத்தர் சுகப்படுத்திக் கொண்டிருக்க உன் கட்டுகள் வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இந்த தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா. கேப்போமா? இந்த தேவை தேவா அது இப்போ தாரும் தேவா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி. யாரோ ஒரு சகோதரிய உடம்பு சுத்தி கட்டுப்படப்பட்டிருக்கு. உடம்பு முழுவதும் வலி, அந்த கை வலியிலிருந்து நெஞ்சு வலி வரையும் யாரோ உன கட்டி போட்டது போல கத்தோட தூதனானவன் உன் கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறான். இன்று முதல் உனக்கு விடுதலை. உனக்கு அடையாளம் வலது கால் முழங்கால் வலி உண்டு. இப்பொழுது வல்லமை இறங்கி கொண்டிருக்க ஒவ்வொரு கட்டியும் கத்த உடைத்துக் கொண்டிருக்க பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கத்தர் தொட்டு ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இயேசு ரட்சிக்கிறார். ஊழியத்தின் சார்பாக இந்த காலையில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை லூக்கா 19:9 படிப்போமா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. ஆம் பிரியமான ஜனமே, கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் இன்றைய தினம் இந்த நாளே கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, ஒரு ஆமென் சொல்லுவோமே. இந்த நாள் காலையில் கர்த்தருடைய சமூகத்திற்கு தேடி வந்திருக்க உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அநேக குடும்பங்களில் இன்றைய தினம் இந்த காலகட்டங்களில் சமாதானமும் சுகமும் செல்வம் இல்லாதபடி குறைந்து ஒவ்வொரு வீட்டிலும் விடுதலை என்ற காரணமே இல்லை. ஆனால் கர்த்தராகிய தேவன்
நம்மளுக்காய் ஜெயித்தார் என்றும் நம்மளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எதற்கு ரட்சிப்பு இல்லாதபடி இருக்கு? ரட்சிப்பு என்றால் விடுதலை. ஆவிக்குரிய ரட்சிப்பு பரலோகத்தை கொண்டு போகும். இந்த மாம்சத்திற்கும் இந்த உலகத்திற்கு உண்டான ரட்சிப்பு இந்த உலகத்தை ஜெயிக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறீர்களா இல்லை தோற்று போனவர்களாக இருக்கிறீங்களா? ஆம் பிரியமான ஜனமே, குடும்பத்தில் விடுதலை இல்லாதபடி இருக்கீங்க. வேலை ஸ்தலத்தில் ஒரு விடுதலை இல்லை, பிஸ்னஸில் ஒரு விடுதலை இல்லை, கணவன் மனைவி மத்தியில் ஒரு விடுதலை இல்லை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு விடுதலை இல்லை, உறவுகள் மத்தியில் ஒரு விடுதலை இல்லை. கர்த்தர் இந்த நாள் ஒரு விடுதலை நாளாகி மாற்றி கொடுக்கிறார். இந்த நாள் உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான ஜனமே, ரட்சிப்பு உங்களை தேடி வருகிறது. இந்த வாக்குத்தத்தை வந்தோடனே நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராகிய தேவன் நம்மளுக்கு இந்த வாக்குத்தங்களை கொடுத்துருக்கிறார் என்று. இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தரை மகிமை காண முடியும். இதனால் விசுவாசிங்க, இந்த வாக்குத்தத்தை எனக்கு தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் என்று விசுவாசிக்கிற கைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு ஒரு ஆமேன் சொல்லுவோமே. இந்த நாள் சொல்லுங்களேன், இந்த நாள் என் வாழ்க்கைக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார் சொல்லுங்க. ஆம், விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் சொன்னவங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். ரட்சிப்பு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. நம்ம சொல்லிக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன். எது எதில் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? சில பேர் நல்லா ஆலயத்துக்கு போகிற எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனால் கணவன் மனைவி மத்தியில் சமாதானம் இல்லாதபடி இருக்கும், வருமானத்தில் அவர் சமாதானம் இல்லாதபடி இருக்கும். கர்த்தர் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிக்கிறாருன்னா அந்த ஆசீர்வாதத்தில் குறை இருக்குமா? இருக்காது. இந்த உலகத்தில் கர்த்தர் படைத்த படைப்பில் நம்ம படைப்பு விசேஷமான படைப்பு. இந்த மனிதனோட படைப்பு விசேஷமான படைப்பு. ஆனால் நம்ம விசேஷமானவர்களாக இருக்குமா? இல்லை. கர்த்தர் இதனால் ஒரு விசேஷத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குறார். வேதத்தில் பார்த்தோன்னா நம்ம நிறைய காரியங்கள் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. அது எதனால் யோசிச்சுமா? வாக்குத்தத்தங்களை கொடுத்து கர்த்தர் அதை மனமாறுகிற தேவனா? இல்லை, கர்த்தர் மனமாறுகிற தேவன் அல்ல. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றவே அவர் வந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நியாயப்பிரமாணம் நிறைவேற்றவே கர்த்தர் வந்தேன்னு சொல்கிறார். இந்த நாள் வாக்குத்தத்தங்கள் நடக்காத ஒவ்வொரு வீட்டுக்கு நேராக உங்களுக்காய் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள் நடக்கப் போகிறது. அதுவே உங்கள் வீட்டுக்கு வருகிற ஒரு முதல் ரட்சிப்பு. இந்த காலை வேளையில் தேவனுக்காய் என்ன செய்கிறோம்? நம்மளுக்கு வீட்டில் ஒரு வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டோம், ஆனால் அந்த வாக்குத்தத்தம் அந்த நாள் முடியும் போது அந்த வாக்குத்தத்தத்துக்கும் நடந்ததுக்கும் சம்மந்தம் இல்லாதபடி இருக்குது. ஏன் அதை எதோ யோசிச்சு பார்த்தோமா? இன்றைக்கி காலையில் கர்த்தர் வாக்குத்தத்தமாக கொடுத்தார், பேசினார். ஆனால் இந்த நாள் முழுவதும் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம எப்போ யோசிச்சிருக்கோமா? கடந்த நாட்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாக்குத்தத்தை பெற்றிருப்பீங்க. அந்த வாக்குத்தத்தமும் உங்கள் வாழ்க்கை நடக்கிறத சில காரியங்கள் மாறாக இருக்கும். காரணம் என்ன? கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுத்து நடக்காதது தேவனா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்ன காரியம் என்று. நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரச்சனையை தான் பேசுகிறது, அந்த பிரச்சனை எங்கேருந்து வருகிறது என்று நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம உற்று நோக்குறதில்ல. எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு சொன்னோன்னா நம்ம கடன் பிரச்சனை இருக்குது. இதே தான் நம்ம ப்ரேயர் பண்ணியிருப்போம், ஆண்டவர் என் கடன் பிரச்சனை தீர்க்கணும், பணம் எங்கேயாவது வரணும், இப்படி தான் பணம் எனக்கு இங்கேருந்து வரணும், இங்கே சரியாகணும் தான் நினைக்கிறோம். தவிர இந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் என்ன? யாராவது எனக்கு கடனே வாங்க மாட்டேன், இன்னொரு கடன் வாங்காமல் இன்னொரு கடனை தீர்க்கணும்னு ஏதாவது ஜெபம் பண்ணியிருப்போமா? அப்படி பண்ணுற ஒரு சிலர் விசுவாசத்தில் பண்ணியிருப்பாங்க. இந்த பிரச்சனை எங்கேருந்து வருது? இந்த கடன் ஏன் வருது? எதனால் வருது? என்ன பிரச்சனைக்காக இந்த கடன் வந்தது? முதல் எப்படி சாத்தார் நம்ம வாழ்க்கைக்கு உள்ளே வந்தான்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா? சில வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் கூடவே இருப்பார், ஆனால் இப்போ இல்லாதபடி இருக்கிறார். ரட்சிப்பு வந்திருக்கும், கர்த்தர் தொட்டிருப்பார். இப்போது உங்களுக்கும் தேவனுக்கும் அநேக கேப் இருக்கும், வாழ்க்கையில் நிறைய நெருக்கங்கள் இருக்கும், மீண்டும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க முடியாதபடி இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்னால் ஜெபிக்க முடியல, இப்போ ஜெபித்தா தூக்கம் வருது, முன்ன மாதிரி என்னால் துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல, அபிஷேகத்தில் நிறைய முறையும் இல்லை, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவீங்க. தவிர ஏன் என்னால் ஜெபிக்க முடியல
எதனால் என்னால் ஆராதிக்க முடியல, எதனால் என்னால் அபிஷேகத்தில் நிறைய முடியல, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோமா, அதை முதலாவது யோசிக்க ஆரம்பிங்க. நம்ம தேவனை விட்டு கொஞ்சம் விலகி போயிருந்தோம்னா இந்த மாதிரி நடக்கும். நீங்கள் பாவங்கள் உள்ளார்ந்த ஒரு பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் இருந்ததுன்னா அந்த வாக்கு தத்தம் தடைப்பட்டு போயிருக்கும். ஆ பிரியமான ஜனமே, இந்த புறஜாதியர் பார்த்தீங்கன்னா ஏதாவது வாழ்க்கையில் திருமணம் நடக்கலை அப்படின்னா உடனே என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, கோயிலில் போய் ஏதாவது தோஷம் இருக்குமா, ஏதாவது சாபம் இருக்குமா, முற்காலத்தில் ஏதாவது விட்டு வச்சு வந்திருக்குமா, அதை போய் பார்ப்பார்கள். பார்த்துட்டு அதுக்கு உண்டான தோஷத்தை போவாங்க, அவங்க ஏமாற்றுவாங்க, அது தீர்வு கிடையாது. தேவனை பற்றி அறியாதவர்கள் செய்கிறாங்க இதை பாருங்க. ஆனால் நீங்கள் எப்பயோ யோசிச்சிருக்கீங்களா, கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறவர் தான், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பாவத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் நீ ஜெபம் பண்ண மட்டும் கர்த்தர் உன் பாவத்தை மன்னிச்சிருவாரா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், இந்த நாள் கொஞ்சம் சிந்திங்க, ஏன் வாக்குத்தத்தை நடக்க மாட்டது? உங்கள் வாழ்க்கையில் எங்கே பிரச்சனை இருக்கு? யோனா என்ற தேவ மனுஷன் தீர்க்க தரிசியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். யோனா கிட்ட கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு பட்டணத்துக்கு போ, நினைவு பட்டணத்துக்கு போ, அங்கே போய் நான் சொல்கிற வார்த்தையை அங்கே மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். இவன் போல தேவனை விட்டு விலகி, வசனம் சொல்லி தேவனை விட்டு விலகி வேற ஒரு பக்கம் போகிறான், தரிசி என்ற பட்டணத்துக்கு போகிறான். பிரயாணம் பண்ணுவதற்கு ஒரு கப்பல் சவாரி அவன் தேர்ந்தெடுக்கிறான். அவன் பாட்டு சவாரி போகிறதுக்கு கடைசியாக போய் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து தூங்கி கொண்டிருந்தான். ஆனால் தேவனுக்கு அது கோபமாக இருந்தது. உடனே தேவன் என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு கொந்தளிப்பை கொடுக்குறார். அந்த படகு கழுவத்தக்கதாய் உடையத்தக்கதாய் ஒரு காற்று வீசும் பண்ண அங்கே ஒரு சூழ்நிலை உருவாக்க ஆரம்பிக்கும். உடனே அந்த கப்பலில் இருந்தவங்க மற்றவர்கள், யோனா தவிர மற்றவர்கள், அங்கே வேறு இந்த பொருளெல்லாம் தூக்கி போட்டால் ஒரு சம கடல் அலைய அமையுமான்னு ஃபஸ்ட்டு அட்டம் பண்ணுறாங்க. முதல் இப்படி பண்ணால் என்ன பண்ணலான்ட்டு முதல்ல அதுக்குன்னு ப்ரிகாஷன் பண்ணுறாங்க. அப்பயும் கடல் அலை அடங்கலை, பிரச்சனை செய்யவில்லை. அப்புறமேட்டு தான் யோசிக்கிறாங்க, அவ்வளோ பிரச்சனை மத்தியிலும் நிதானித்து நம்ம கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமேனு சொல்லிட்டு சீட்டுக்குள்ளிக்கு போடுறாங்க. இங்கே இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் தேவனுக்கு பிரியாமல் இல்லாததுனால இந்த பிரச்சனை நடக்குதா அப்படின்ட்டு கொஞ்சம் சீட்டுக்குள்ளிக்கு போடுறாங்க. சீட்டுக்குள்ளிக்கப்படும் யோனாவின் பேர் வருது. யார் இந்த யோனான் போக்கும்பொழுது அவங்க உள்ள பத்துன்னு இருக்கார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா ஏன் இந்த பிரச்சனை, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஏன் கத்துற உங்களை காட்டுறாரு? அப்போது யோனா, நான் இல்லை அப்படிலாம் ஒத்துக்கல அப்படின்னு ஒரு மறுப்பு கொடுக்கல. அவன் ஒத்துக்கிட்டு, நான் தான் பிரச்சனை, நான் கத்தர் என்னை வந்து வேற ஒரு தேசத்துக்கு அனுப்பினார், ஆனால் அந்த தேசத்துக்கு நான் போகாதபடி கத்தர் செவியை சாக்காதபடி நான் இங்கே வந்ததுனால ஏன் நிமித்தமாக உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை அப்படின்னு இவனும் ஒத்துக்கிட்டான். அப்போது முதலாவது அந்த கப்பலில் வந்தவர்கள்லாம் யோசித்தாங்க என்ன பண்ணலான்னு. பிரச்சனைக்கு இதை தூக்கி போகிறத காட்டில் அந்த காற்றை நிற்கிறதுக்கு எதாவது வழி இருக்கா, நம்ம அதை நம்ம யோசிச்சிருப்போம், யோசிக்கல வழி இருக்கான்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எதாவது தப்பு பண்ணியிருப்போமா, தீட்டு பண்ணியிருப்போமா யோசிக்க ஆரம்பித்தாங்க. சீட்டு போட்டாங்க, யோனா கிடச்சிது. யோனாவும் இல்லை நாளாம் கிடையாது, இது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, தேவன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு எதை சொன்னாரா, சொல்லலை. தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான், என்னை தூக்கி போடுங்க இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொன்னான். உடனே அவர்களும் பயந்துட்டு, இவனை தூக்கி போட்டால் ஏதாவது பிரச்சனை வருமானு பயந்து கொண்டே தான் தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்ட அடுத்த செகண்ட் காற்றும் அலையும் நின்றன, அவர்கள் உயிர் தப்பினார்கள். இங்கே ரெண்டு பேரும் பார்க்குறோம் பிரச்சனைக்குண்டான காரியத்தை. முதலாவது நம்ம செய்கிற தப்பை நம்ம ஒத்துக்க மாட்டோம், மற்றவங்க யாரை சுற்றி காட்டாருனா அந்த தவறை நம்ம என்ன பண்ணுவோம், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் எந்த நாள் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் வார்த்தையின் மூலமாக. முதலாவது நம்ம அக்செப்ட் பண்ணுங்கள், இந்த தப்பு நம்ம பண்ணியிருக்கணும். நீங்கள் கண்களை மூடி கொஞ்ச நேரம் பாருங்களேன், நீங்கள் செய்த தப்பு ஒவ்வொன்றாய் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டிருப்பார். ஆம், நம்ம பிரச்சனையை விட்டுடுவோம், நம்ம மனைவி மேலே குறைச்சலும், மனைவி சரியாக குடும்பம் நடத்த மாட்றா, சரியாக கவனிக்க மாட்றா, சரியாகிட்ட பேச மாட்றா, அன்பு செலுத்தலைன்னு கணவனும் அதே மனைவி இடத்துல நிறைய குறை சொல்லுவாங்க. கூப்பிட்டு பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மனைவிக்கு என்ன செஞ்சோம், நம்ம கணவனுக்கு என்ன செஞ்சோம், நம்ம பிள்ளைக்கு என்ன செஞ்சோம்,
எதாவது யோசிச்சு பார்த்துருக்குமா? தவறுகளை மற்றவர்கள் மேல் போட பார்ப்போம் தவிர அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் என்ன என்று நம்ம யோசிக்கிறதில்லை. ஆ பிரிய மனஜருங்க, நேகர் என் முதலாளி, என் மேனேஜர் என் மேலே கடுகடுன்னு இருக்கான், என் மேலேயே இருக்கான், என்னை வேலையோட தூக்கணும்னு பார்க்குறான், என்னையே திட்டிருக்கோன்னு நிறைய பேர் புலம்பியிருப்பீங்க. ஒரு நிமிஷமாவது நீ ஒழுங்காக வேலை செஞ்சுருக்கியா? நம்ம வேலையில் ஒழுங்காக இருந்தோமா? வேலைக்கு செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சோமா? நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கோமா? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நிதானிங்க, என் மாமியார் திட்டுறாங்க, மருமக திட்டுறாங்க, இப்படி தான் நம்ம பேசிக்கொண்டிருப்போம், மற்றவர்கள் குறை சொல்லுவோம். நம்ம என்ன செஞ்சோம்? குடும்பத்தை காக்க வேண்டியது நம்ம காத்தோமா? பெற்றோர் மேலே சில பேர் குறை சொல்லுவாங்க, என் பெற்றோர் எனக்கு எதுவும் செய்யல, நீ பிள்ளையாக இருக்க நம்ப எதாவது செய்கிறோமா? தேவன் மேலே நிறைய பேர் குறை சொல்லுவோம், நம்ப பாவத்தை விட்டு வெளியே வருகிறோமா? இந்த நாள் கத்தர் உங்களை சிநேகிக்கிறார், மீண்டும் மீண்டும் கத்தர் பேசிக்கிறார். உங்கள் பிரச்சனை எடுத்து வெளியே போட்டு பாருங்கள். குளிக்காமல் சென்ட்டு போட்டுன்னு வர்றது பெஸ்ட்டு. குளிச்சுட்டா அந்த சென்ட்டே தேவையில்லையே, அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு உற்சாகம் இருக்கும். ஸோ நம்ம மேற்ப பார்வையில் இருக்கிற காரியங்களை நம்ம சரி செஞ்சால் அந்த வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஆபிரஹாமுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுப்பேன்னு கத்த சொல்கிறான், ஆபிரஹாம் கொடுத்தாரா? அப்படியே அவர் சங்கதிகளுக்கு கொடுத்தார். மோசே வழி நடத்தினார், ஆனால் மோசே ஏன் அங்கே போல? அதை கொஞ்சம் உற்று நோக்குங்க. நம்மளுக்கு வேதத்தில் அநேக அடையாளங்கள் உள்ளன, நம்ம வாழ்க்கையில் ஏன் நடக்கலைன்னு யோனாவை பார்த்தோம். ஆனால் இந்த வசனம் இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைய தினம் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சகேயு என்ற ஒரு மனிதனை பார்த்து கத்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்திற்கும் இந்த விளக்கத்திற்கும் ஏதாவது பொருத்தம் உள்ளதா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆம், தேவ பிள்ளைகளே, தேவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த மத்தியில் அநேக கூட்டங்கள், அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு குள்ள மனிதன் வரி வசூலிக்கிறவன், அவன் பேர் சகே உங்களுக்கு தெரியும், அவன் மரத்து மேலே நின்று தேவனை பார்க்கிறார். அவரை பார்க்கலாம், பேசலான்னு அவர் அவனை பார்த்து அந்த கூட்டத்தில் நடுவில், உங்கள் வீட்டுக்கு நான் இன்றைக்கி வரப்போகிறேன், உன்னோட உட்காந்து சாட போகிறேன்னு சொல்கிறார். அவனுக்கு சந்தோஷம் குதிக்கிறான். நம்மளாத என்ன செய்வோம்? ஏசப்பா வரார், இல்லை போதகர் வரார், ஒரு பெரிய மேனேஜர் வர்றாங்கன்னா உடனே வீட்டை போய் க்ளீன் பண்ணி தேவையில்லாத அழுக்கெல்லாம் தூக்கி போட்டு சாப்பாட்டுக்கு உண்டான காரியங்களை போய் வாங்கிட்டு வந்து செஞ்சு இதை பண்ணுவோம். ஆனால் அவன் அது செய்யலை. எது மேன்மையை கொடுக்கும்? அந்த தேவ மனுஷன் நம்ம வீட்டுக்கு வராரு, தேவன் நம்ம வீட்டுக்கு வராரு, அவருக்கு சாப்பாடு சுத்தத்தை காட்டிலும் உண்மையான அவர் எதிர்பார்க்கிறார். ஆம் பிரியமான ஜனமே, தேவன் எதிர்பார்க்கிறது தெரியும், இருதயம். அந்த இருதயம் பார்த்தா சகைக்கு பிரச்சனை இருக்குது. என்னென்ன பிரச்சனைன்னு பார்க்குறான். உடனே ஏசப்பாட சொல்கிறான், இயேசுவே என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுத்துருவான். அப்போனா அவன் ஏழைங்க கிட்டே நிறைய ஆஸ்தி பிடிங்கிருப்பான். தேவன் வந்து உன் ஆஸ்தியை கொடுன்னு கேட்கல, ஆனால் அங்கே கர்த்தர் கேட்கறதுக்கு முன்பாகவே அவன் முன்னுக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ரெண்டாவது, நான் யார்கிட்டையாவது அநியாய வட்டி வாங்கியிருந்தா நாலு மடங்காக திருப்பி தரேன்னு கர்த்தர் நாலு மடங்கு திருப்பி தர சொன்னாரா? இல்லை, உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். அவன் வருவதற்குள்ளே அங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு சகைவு ஃபைண்ட் அவுட் பண்ணான். உடனே கத்திரத்தில் நாளைக்கு பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன்ல, இன்றைக்கே குடும்பத்தில் சண்டை இல்லை, அதை ஒப்புரம் வாங்கினா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் பேசுகிறேன்னுவீங்க. ஆனால் அவன் உடனே ஒப்புரவாகி கத்திரத்தில் ஒப்பு கொடுத்தான். கத்த சொல்லுகிறார், அப்போதான் பார்த்து இன்றைய தினம் உன் வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்ற. ஆம் பிரியமான ஜனமே, கத்தராகிய தேவன் இந்த நாள் உன் வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார், அது நடக்கும். சகைவு போல தேவன் சித்தத்தை எதிர்பார்த்து அவர் கற்பனைகளையும் கட்டளையும் கை கொள்ளும் பொழுது அந்த ரட்சிப்பு இந்த நாளை இந்த நிமிஷமும் வாழ்க்கைக்கு வரும். நாளைக்கு நம்ம நல்ல பேர் நினச்சிருப்போம், என் வாழ்க்கையில் நோய் சரியாகும், கத்தர் வீடை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கட்டுவார், கண்டிப்பாக என் பிள்ளைக்கு வாழ்க்கை நடக்கும். நடக்கும், இது உங்கள் விசுவாசம் தான், அப்படி விசுவாசம் வைக்காதீங்க. வசனம் சொல்லுது, இன்றைக்கே நீங்கள் விசுவாசிச்சுன்னா இன்றைக்கி ஒரு அற்புதத்தை காண முடியும். ஆ பிரியமான ஜனமே, நீங்கள் விசுவாசிச்சு பாருங்களேன். வீடு கட்டாமல் இருக்கலாம், குழந்தை திருமணம் நடக்காமல் இருக்கலாம், குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், ரட்சிப்பு எப்போ கிடைக்கும்? நீங்கள் விசுவாசிங்கண்ணா சொல்லுங்களேன், எல்லாம் சேர்ந்து என்னோடு கத்தர் இருக்கிறார் சொல்லுங்களேன், என்னோடு கத்தர் இருக்கிறார், இருதில் கை வச்சுட்டு என்னோடு கத்தர் இருக்கிறார், இந்த நாள் என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. உங்கள் வீட்டுக்கு வந்தால் போதுங்க, உன் குடும்பம் முழுதும் ஆசீர்வாதமாக இருக்கும்.
இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். சந்தோஷத்தோடு இந்த நாளை தொடவுங்க. ஆனால் அதற்கு முன்பாக கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குது, தேவனை விட்டு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி உங்கள் வாழ்க்கையில் நடக்காதபடி ஏதாவது குறைகள் இருந்தால் எடுத்து போட்டுருங்க. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆம் பிரியமான ஜனங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் வல்லமையாய் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆசைப்படுகிறேன். முடிஞ்சவங்க முழங்கால் இருங்க, முடியாதவங்க எந்திரிச்சு நின்று எந்திரிச்சு நின்று கண்களை மூடி கரங்களை இருதில் வைத்துக்கொண்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபிப்போம்மா. அன்பின் தகப்பனே, என்னோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த நாள் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மத்தியில் இதை வல்லம் அரங்கட்டும் ஆண்டவர். நீர் பேசுங்க, நீங்கள் பேசுகிற தேவன், நீர் வார்த்தையாக இருக்கிறீர். இன்றைய தினமே ரட்சிப்பு உன் வீட்டிற்கு வந்தது என்று வாக்குதத்தம் கொடுத்தீர் ஆண்டவர. அந்த வாக்குதத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபையாய் இறங்குங்க ஆண்டவர. அப்பா, அவனோட வல்லமை இப்பொழுது இந்த பிள்ளைகளை தொடுங்க. எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீ வரவதற்கு இந்த இருதயத்தை திறந்து கொடுக்காதபடி எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவங்கள் இருக்கலாம், அதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க. என்னால் அதை நான் இப்பொழுது அதை வெளியேற்றுவதற்கு எனக்கு கிருபையாய் வழி நடத்துங்க ஆண்டவர. இயேசுவே, உங்களோட வல்லமை இப்பொழுது இந்த பிள்ளைங்க மத்தியில் இறங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தர் மத்தியும் வல்லம் இறங்கட்டும். ஓ ராஷத்தரஹாதொலி துர்வா. அப்பா, அந்த கரங்கள் அப்பா கை வழிகளை இப்பொழுது எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறீர். இயேசுவே, வல்லம் அரங்கட்டும் ஆண்டவர். அப்பா, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க மலர் சகோதரியே, உன்னை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்க, சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். சமாதானம் உன்னை தேடி வருகிறது என்று சொல்லுகிறார். எதை கண்டு பயப்படாது. பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், அவர்கள் அந்த சரீரத்தில் கைகளை வைங்க. கர்த்தர் உங்களுக்காய் விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். இப்பொழுது நடுமுதுகில் பலவீனத்தோடு இருக்கிற சகோதரனே, இப்பொழுது உன் பலவீனங்கள் இப்பொழுதே உன்னை விட்டு நீங்கி கொண்டிருக்க. மூளையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய், அழுகையோடு இந்த நாளை எழுந்திருக்கிறாய். தூக்கம் இல்லாதபடி இருக்கிற உனக்கு கர்த்தர் தூக்கத்தை கொடுக்குறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை விட்டு இப்பொழுது ஒரு இருள் வெளியே நீங்கி கொண்டிருக்கு. எல்லா மாந்திரிக கட்டுகளை இயேசுவின் நாமத்தை உடைத்தரிக்கிறேன். அப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் இது வல்லம் இறங்கட்டும். சமாதானம் இல்லாதபடி, விடுதலை இல்லாதபடி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது வல்லம் இறங்கட்டும். திருமண தடைகள், சகோதரியே உன் பிள்ளையின் திருமணத்திற்காக நீ அழுது கொண்டிருக்கிறாய், ஜெபித்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையின் திருமணத்தை நான் பார்ப்பேன் என்று, முடித்து கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா, எல்லா தடைகள் மாறட்டும். குழந்தை இல்லாத குழந்தை கிடைக்கட்டும் ஆண்டவர். அப்பா, வீடு கட்டப்படாதபடி இருக்கிற தடைகளை இப்பொழுது நீர் நிர்மூலமாக்கி போடுங்க. எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்றி போடுங்க. வருமானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிற இப்பொழுது உங்கள் வல்லம் அதிகாரி கண்கள் தயவு கிடைக்கட்டும். வல்லம் இறங்கட்டும் ஆண்டவர. சமாதானம் இல்லாதபடி, விடுதலை இல்லாதபடி இருக்கிற குடும்பத்திற்கு நேரம் விடுதலை கிடைக்கட்டும் ஆண்டவர. நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவர. அப்பா, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் இந்த வல்லம் அரங்கட்டும் ஆண்டவர. தலைவலியோடு உட்கார்ந்துருக்க சகோதரிகள், கர்த்தர் வல்லமை உன் தலையை தொட்டு கொண்டிருக்கு. இப்பொழுதே உன்னை விட்டு அந்த தலைவலி நீங்கி கொண்டிருக்கு. நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு இந்த நாளை துவக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே. ஆமென்.